నరమృగపతి వర్ష్మాలోకన భ్రాంతనారీ నరధనుజ సుపర్వ వ్రాత పాతాళలోక కరజ కులిశపాళి భిన్న దైత్యేంద్ర వక్షాః సురరిపు బలహంతా శ్రీధరః అస్తు శ్రీయేవః. ஸோ நம்ம வந்து கர்ணபாரம்ங்கிற ஒரு ரூபகம், விச் இஸ் அ டைப் ஆஃப் வியாயோகம், அது வந்து படிச்சு முடிச்சிட்டோம். இதுல வந்து இப்போ டிராமா படிச்ச அப்புறம் தான் நமக்கு வந்து என்ன விதமான கதை வந்து அதுல டீல் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியறது. பிஃபோர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போது நமக்கு அவ்வளோ தெரியல. இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எதை நோக்கி இந்த கதை போறதுங்கிறது, கர்ணனுடைய அந்த பாரத்தை இறக்கிறதுக்கோசரம் செய்யப்பட்டதா, இல்லைன்னா அவனுடைய அவன் வந்து ஒரு பெரிய தான வீரன் அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றதுக்காக எழுதப்பட்டதா அப்படின்னா, டெஃபினெட்லி நோ டவுட் அவருடைய தான வீரம்ங்கிறது தான் இங்க வந்து நிறைய ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து பாசனுடைய வியாயோகத்துல பார்த்தேன்னா தூத வாக்கியம், மத்திம வியாயோகம், அதுக்கப்புறம் தான் கர்ணபாரம். இதுல வந்து வித் மெனி ஆர்டிகல்ஸ் ஆன்லைன் தே ஆல் சே த தூத வாக்கியம் இஸ் த பெஸ்ட் வியாயோகம். ஐ மீன் பெஸ்ட் வியாயோகம் இன் த சென்ஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரமாட்டிக்கல் எலிமெண்ட்ஸ், த அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரமாட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் இஸ் என்ன சொல்றது மோர் வயபிள் இன் இது மத்தியம தூத வாக்கியத்துல வென் கம்பேர் டு அதர் வியாயோகாஸ் ஆஃப் பாஷா. சி இதுல வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்த்தேன்னா, இதுல வந்து ஸ்தாபனா அந்த நாந்தியந்தே தத்பிரவிச்சி சூத்திரதாரகங்கிறது பாசனுடைய எல்லா நாட்டகத்திலையும், அதாவது நான் முதலே சொல்லியிருக்கேன், சில சில நாட்டகங்கள்ல சூத்திரதாரனே நாந்திய சொல்லிட்டு உள்ள வர மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து நாந்தி முடிஞ்சப்புறம் சூத்திரதாரனுடைய பிரவேசம்ங்கிறது இருக்கும். பாச நாட்டக முக்கால்வாசியில வந்து நாந்தியந்தே தத்த பிரவேசதி சூத்திரதாரகன் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நேபத்தியம்ங்கிறது சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்வகத பாஷணம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஆக்சுவலி ஆகாச பாஷித்தம் அதெல்லாம் ரொம்ப இல்லை, சரியா? அண்ட் வந்து ரொம்ப டீடைல்டு பிரஸ்தாவனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆஸ் இட் இஸ் அ ஒன் ஆக்ட் பிளே, அந்த பிரஸ்தாவனாவை சுருக்கியாச்சு அந்த முதல் பேஜ்லே ஒரு ரெண்டு ஸ்லோகத்துல பிரஸ்தாவனா சூத்திரதாரனுடைய பேஜ் முடிஞ்சு கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த பட்டன் விச் இஸ் அ நீச்ச கேரக்டர், அவனுடைய என்ட்ரியோட வந்து டிராமா வந்து ஆரம்பிக்கிறார் பாசன். இதுல நீ பார்த்தேன்னா இந்த இது இருக்கு பாரு, வியாயோகத்துல மூணு விதமான சந்திகள் தான் ஒத்துக்கிறான். பஞ்ச பஞ்ச சந்திகள்ல அந்த முகசந்தி, பிரதிமுக சந்தி, அந்த நிர்வகண சந்தி, அதன் இந்த மூணுத்தினுடைய பிரசன்ஸ் தான் வியாயோகத்துல சொல்லணும்ங்கிறது உனக்கு வந்து நாட்டக லட்சணத்துல நீ வந்து பிரதாப ருத்ரியமா எடுத்துக்கோ, இல்லைன்னா பரதாஸ் நாட்டிய சாஸ்திரம், இல்லைன்னா நீ வந்து வாட் யூ கால் தசரூபகம், அதை எடுத்துக்கோ, எல்லாத்துலயுமே வந்து இதுதான் சொல்லியிருக்கா. இப்ப வந்து இங்க நீ பார்த்தேன்னா இவனுடைய தான வீரம், அத வந்து அந்த ரசம்ங்கிறது தான், அந்த தான வீரம்ங்கிற ரசம் தான் இதுக்கு வந்து அங்கியா இருக்கிறது, மெயின் அதுதான். அதுக்கு சபார்டினேட்டா இருக்கிறது அங்கம், கருண ரசம்ங்கிறது. ஸோ இங்க வந்து தான வீரம்ங்கிறது மெயின் ரசம், அதுக்கு வந்து கருண ரசம்ங்கிறது சபார்டினேட்டா இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஆஸ்பர் தி இப்ப நம்ம நான் வச்சுட்டு இருக்கிற டெக்ஸ்ட்ல அந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, தெர் இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் ஹாஸ்ய ரசம்னு இந்த நாடகத்துல கொடுத்துருக்கா. பட் ஐ டோன்ட் சி எனி, அந்த இந்திரன் வர இடம்லாம் வந்து ஹாஸ்ய ரசம்ங்கிறா, ஐ டோன்ட் சி எனி ஹாஸ்ய ரசம் இன் திஸ். ஸோ வந்து நம்ம வில் ஸ்டிக் ஆன் டு ரசா பொறுத்தவரையில் இங்க வந்து பிரதானமா இருக்கிறது வீர ரசம். வீரம்ங்கிறது அவனுடைய அங்கங்க அவன் மேலோங்கி நான் அது பண்ணுவேன், என்னுடைய சரத்துக்கு வந்து யார் எதிர்க்க வந்தாலும் அந்த சரண் அந்த என்னுடைய ஆரோ கிட்ட இருந்து யாராலையும் பானத்துக்கிட்ட இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அவனுடைய நிஜமான வீரம்ங்கிறதும் தெரியறது. ஆடட் டு தட் தான வீரம்ங்கிறது தான் இது வந்து இந்த இந்த ரூபகத்தினோட மெயின் சென்டிமெண்டா இருக்கு. கருண ரசம்ங்கிறது அங்கங்க அவனுடைய புலம்பல், அவன் வந்து எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய பிறப்பினால அவன் ஏமாத்தப்பட்டான், பிறப்பினால அடைந்த அவமானங்கள், பிறப்பினால் அடைந்த நஷ்டங்கள், எப்படி அந்த அஸ்திரம் போச்சு அவனுக்கு, பரசுராமர் சொல்லி கொடுத்த அத்தனை அஸ்திரத்தையும் அவன் மறந்து போகணுங்கிற ஒரு சாபத்துல மாட்டின்றான். சோ இந்த மாதிரி பல இடத்துல வேணா நம்ம வந்து கருண ரசம்ங்கிறது சொல்லலாம். பட் வந்து மேஜரா வந்து இந்த ரூபகத்துல வந்து அவர் டீல் பண்ணிருக்கிறது வீரம், கடைசியில ஹி இஸ் எண்டிங் இட் வித் தான வீரம்னு சொல்லலாம்.
சரியா? இதுல வந்து இந்த முக சந்தி, பிரதிமுக சந்தி, நிர்வாகண சந்தி, இந்த மூணு தான், மூணு சந்தி தான் வந்து இந்த ரூபகத்துல இந்த வியாயோகத்துல அப்ளை பண்ண முடியும் அக்கார்டிங் டு நாடக லட்சணம். அதுல வந்து இப்போ நம்ம முதல ராட்சசத்துலாம் பார்த்த மாதிரி முகசந்தியினுடைய 10 அங்கத்தையும் சொல்லிண்டு, அதே மாதிரி பிரதிமுகத்தோட இருக்கிற 13-14 அங்கத்தையும் சொல்லிண்டு இதுல பண்ண முடியுமாங்கிறது தெரியாது. பிகாஸ் இட் இஸ் ஆசத் இஸ் அ வெரி ஷார்ட் பிளே, ஒன் ஆக்ட் பிளே, ஓகே, விச் இட் ஹாஸ் சம் 25 ஸ்லோகாஸ் தான் இருக்கு இதுல, ரெஸ்ட் ஆர் கான்வர்சேஷன், ஐ மீன் டயலாக்ஸ். சோ வந்து இதுல வந்து நீ முகசந்தின்னு சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப பீஜம் இது ரெண்டுதான் முகசந்திக்கு இல்லையா? இதுதான் வந்து இது ரெண்டு வச்சுண்டுதான் முகசந்திங்கிறது சொல்லுவா, இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ வச்சுண்டுதான். இதுல வந்து நம்ம வந்து ஆரம்ப பீஜம் அப்படின்னா சி இங்க வந்து தான வீர கர்ணகா அப்படிங்கறத குறிச்சுதான் இந்த ரூபகமே எழுதப்பட்டது இல்லையா? சோ வந்து இந்த தான வீரத்துக்கு அவனுக்கு அவனை வந்து அந்த குந்தியினுடைய எபிசோடா இருக்கட்டும், பரஷுராமரனுடைய எபிசோடா இருக்கட்டும், அதாவது ஸ்லோகா நம்பர் 6, 7, 8 எல்லாம் இருக்கு பாரு. வேர் குந்தி வந்து முன்னாடி குந்தி கிட்ட பிறந்தேன், என்னுடைய யுதிஷ்டரர்கள் முதலிய பாண்டவர்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து தம்பிகளா ஆயிட்டா, அதுக்கப்புறம் நான் வந்து பரஷுராமர் 8வது ஸ்லோகத்துல வந்து பரஷுராமர் கிட்ட போனேன், கத்துண்ட அஸ்திரங்கள் எல்லாமே நிஷ்பிரயோஜனமா போயிடுது. அதாவது இது மூலமா தான வீரம்ங்கிறது எப்படி சொன்னோம் அப்படின்னா குந்திக்கே அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாம 4 பாண்டவாளுக்குமே உயிர் தானம்ங்கிறது கொடுத்துருக்கான். கர்ணன் நினைச்சானா நாட் ஓன்லி அர்ஜுனா, ஹி மைட் ஹவ் கில்ட் ஆல் தி 4 இல்லையா? அவனுக்கு அதுக்குண்டான ப்ராபப்ளி பீமா மைட் ஹவ் பீன் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். அதர் தன் தட் அர்ஜுனா விட கர்ணன் இஸ் மோர் டேலண்டட் அண்ட் மோர் பவர்ஃபுல். அண்ட் யுதிஷ்டிரா நகுலா சகாதேவாலாம் தே ஆர் நோவேர் நியர் கர்ணாஸ் இது டேலண்ட் ஆர் அவனுடைய சக்தி. ஸோ வந்து குந்தி வந்து பிஃபோர் த போரே வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தானத்தை வாங்கிட்டவளே யாருன்னா அந்த குந்தி தான், புரியுதா? சோ அது அதுல வந்து இந்த 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 அந்த ஆரம்ப பீஜம்ங்கிறது இந்த இந்த ரூபகத்தினுடைய அந்த தான வீரம்ங்கிறதே அதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹி டெல்ஸ் த இது வந்து எப்படி வந்து தன்னுடைய தான் கத்துண்ட அஸ்திரத்தெல்லாம் தானம்ங்கிறது இந்த தியாகம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல போய் முடியறது. அடுத்தது வந்து பரசுராமருடைய இன்சிடன்ஸ். இதுதான் வந்து இந்த ரூபகத்தினுடைய ஒரு ஆரம்ப பிளாட்டு ஆர் பீஜத்தை சொல்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள், சரியா? அதுக்கப்புறம் நீ வந்து பிரதிமுகம்னு பாத்தேன்னா அந்த பிரயத்ரம் மற்றும் பிந்து இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பிரதிமுக சந்தி. இதுல வந்து நீ பாத்தேன்னா த நரேஷன் ஆஃப் பரசுராமனுடைய அந்த இது எது அவர் அந்த அந்த பிரமரம் வந்து கொட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவனுடைய இவனுடைய அந்த பாக்கியத்தை பத்தி சொல்றதும், அதுக்கப்புறம் பின்னாடி வர ஸ்லோகங்கள்ல நான் போனாலும் பரவாயில்ல என்னோட யசஸ்ங்கிறது எப்பயும் நிற்கும் அப்படின்னு ஒரு இடம் சொல்றான் இல்லையா? ஸோ அந்த யசஸ்ங்கிறது அவனுக்கு வந்து ஒன்னு வீரரசத்தினால வர யசஸ் ஒண்ணு, இன்னொன்னு கர்ணனே இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் தானம், ஆஸ் அ தான வீரா ஹி இஸ் வெரி பாப்புலர், சரியா? ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரியும் அந்த மிடில் ஆஃப் த ரூபகம் கோஸ். ஃபைனலி வந்து நிர்வகண சந்தின்னு பார்த்தேன்னா பலாகமம் அண்ட் காரியம், அதுல வந்து என்ன அப்படின்னா கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட் என்னன்னா இந்திரன் வந்தான், இந்திரனுக்கு வந்து அவ்வளோ இது வேணா அது வேணா அது வேணா இது வேணாங்கிற போதே கர்ணனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இவன் வந்து இவன் தான் உண்டு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவன் வந்து தன்னோட உயிருக்கு தன்னை உயிரை காப்பாத்துறதுக்கு இருக்கிற அந்த கவச குண்டலங்களை வித்தவுட் எனி ஹெசிடேஷன் கொடுத்துட்றான். கொடுக்காத கொடுத்த அப்படின்னு சல்யம் சொல்லும் போதும் இல்லை இல்லை கொடுத்த பொருளை திருப்பி வாங்க முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அந்த இந்திரன் போனதுக்கு அப்புறம் அந்த தேவதூதனானவன் வந்து சொல்றான் இல்லையா, உனக்கு 100 சக்தி விமலாங்கிற ஒரு சக்தி ஆயுதத்தை கொடுக்குறோம் அப்படின்னு, அது கூட வந்து கொடுத்த விஷயத்த திருப்பி வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினாலேயே என்ன அப்படின்னா அவன் தான வீரன்ங்கிறது ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. சோ ஆக மொத்தம் இந்த கர்ணபாரம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து மேபி அந்த டைட்டில் ஆஃப் த ரூபகம் வந்து மேசே
கருணரசம் சொல்ற மாதிரி இருக்கலாம், அவன் தன்னுடைய பாரத்தை வந்து சல்யன் கிட்ட இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் பாசா வந்து எல்லா இடத்துலயுமே ஹீஇஸ் அவனுக்கு அவன் கிட்ட இருக்கிற அந்த தானம்ங்கிற தன்மை வசதிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் காமிச்சிருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் குந்தியின் கிட்ட கொடுக்குற தானமா இருக்கட்டும், பரஷுராமர் கிட்ட விடப்பட்ட தன்னோட பாக்கிய வசத்தினால விடப்பட்ட அஸ்திரங்கள் ஆகட்டும், அதனோட பாதிப்பு அவனுக்கு லேட்டரா எப்படி அஃபெக்ட் ஆச்சு, எதை காமிக்கிறதுலாம் இருக்கட்டும், ப்ராபப்ளி தெர் ஆர் லார்ட் ஆஃப் பாவாஸ், அதாவது இதுல வந்து பலவிதமான பாவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு வந்து இந்த வெபிச்சாரி பாவங்கள்லாம் எடுத்தேன்னா அவனுக்கு வந்து நிர்வேதம்ங்கிறது இருந்தது, சோகம்ங்கிறது நிறைய இடத்துல இருந்தது, அதுக்கப்புறம் அதனால வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விதர்க்கம்ங்கிறது நிறைய இருந்தது, இதுவா அதுவா அதுவா இதுவான்னு தன் மனசை போட்டு குழப்பிப்பான். ஒரே ஒரே குதிரைகளை பார்க்கும்போது இந்த குதிரைகள் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு, சசோகம் சோகத்தோட இருக்கு இந்த குதிரைகள், அதே அது அடுத்த க்ஷணம் வந்து இந்த குதிரை இந்த காம்போஜத்துல இருந்து உண்டான குதிரைகளை என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய மனநிலைங்கிறது மாறுறது. பலவிதமான பாவங்களுக்கு ஒரு உற்பத்தி ஒரு லயம். சோ பாவ பாவ அந்த என்ன சொல்றது பாவோதயம்ங்கிறது இருக்கு, சில இடத்துல ரெண்டு பாவங்கள் சேர்ற பாவ சந்திகளும் இருக்கு, சில இடத்துல பாவ சபலதாவும் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஸ்டேட்டஸ்டா இருக்கிற கர்ணனை தான் வந்து வாசன் வந்து போற்றி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த தான வீரா அவனோட அந்த வீரதா அப்படிங்கிறது ஹஸ் பீன் வெரி ரைட்லி எஸ்டாப்ளிஷ்ட் அட்லீஸ்ட் அட் த கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் த டிராமா வேர் ஹி கிவ்ஸ் இஸ் கவச்சா அண்ட் குண்டலா டு இந்திரா. சோ ஓரளவுக்கு டிராமாட்டிக் எலிமெண்ட் சொல்லி சொல்லியிருக்கேன். நான் வந்து அசச் இதுல வந்து அந்த அந்த வியாயோகத்தோட எக்ஸாக்ட்லி வந்து நம்ம ஸ்தாபிக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஒன் ஆக்ட் பிளே. அதுவும் இதுல வந்து when compared to other vyayogams like bhutavakyam and madhyama vyayogam adala innume konjam perusi thavida probably adula vande basanudaya and vyayogathinudaya lakshanangal innume nanna solla pottirukumo enumo theriyala yeah.